வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது இட்லி மாவு ஸ்பெஷல் தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி மாவு, காலிஃப்ளவர், கேரட் 1 டீஸ்பூன், வெட்டி வச்ச வெங்காயம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் டீஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, சீரகம் 2 சிட்டிகை. இதில் ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த காய்கறிக்கு உண்டான உப்பு, கருவேப்பிலைய சின்னதாக பிச்சு போட்டுக்கிட்டா போதும். இப்போ அந்த மாவை நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்துக்கிட்டு கலர்ஃபுல்லாக இருக்க பாருங்க மாவை. அடுப்பை பற்ற வச்சுக்கணும். தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப பாருங்க எல்லாம் போட்டு கலந்த உடனே கலர்ஃபுல்லா இருக்கு. இது குழந்தைங்க பார்த்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. சூடாயிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ நம்ம சூடாயிடுச்சான்னு பார்ப்போம். கல் கல் சூடாயிடுச்சு. கல்லில் ஊற்றும் போதே தோசை பாருங்க கலர் ஃபுல்லாக இருக்கு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். தீயை குறைச்சிக்கணும். தோசையை திருப்பி போட போறோம். தோசை வெந்துருச்சு. இப்போ நம்ம தோசையை எடுத்துடலாம். ஸ்பெஷல் தோசை ரெடி. என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம என்னோட சமையலை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.